தமிழ் முருகன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மீன் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. ஸோ டியூஸ்டேனாலே எப்பயுமே ஒரு ஆப் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கான ஆப் ரிவ்யூ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படுற தனிப்பட்டையான ஸ்டிக்கர்ஸும் ரெடி பண்ணிக்கல முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்கல முடியும். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஆப் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் .ly அப்படின்றது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் பேஜும் இருக்குது. ஸோ அதுலேயும் போய் நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் போய் இன்செர்ட் பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராசஸிங் தான். பட் அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வேறு லெவலான ஸ்டிக்கர்ஸ் இவங்களே இன்பில்ட்டாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நம்மளே தனித்தன்மையாக ஸ்டிக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்ஷனலும் கொடுக்குறாங்க. அதை நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் முடியும். பட் இதில் இருக்க ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு இதை மட்டும் நம்ம ஸ்டிக்கரை கிரியேட் பண்ண முடியாது. ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியுமே தவிர்த்து ஒரு சோலோ ஸ்டிக்கரை கிரியேட் பண்ண முடியாது. அது ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம், ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா பப்ளிஷும் பண்ண முடியும். நம்மளுக்கு தேவைப்படுறவங்களுக்கு பப்ளிஷ் பண்ணும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்குது அப்படின்னா இதையும் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரியும். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிக்கர்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்களா, அவங்களும் பார்த்தீங்கன்னா இது ஒர்த்தியாக இருக்கும். ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் நம்மளால் கிரியேட் பண்ணிக்கிட முடியும், அது நல்ல விஷயம். ஸோ முதல்ல இந்த ஆப் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ வாங்க ஆப்புக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் .ly அப்படின்ற ஆப்பு. ஸோ இதான் அந்த ஆப்பு. இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முதல்ல இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுவீங்க ஸ்டிக்கர் .ly. ஸோ உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணால் செக் பண்ணலாம். பட் இதில் தான் ஆப்பை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸை பார்த்தீங்கன்னா இது வழியாக நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும். வாட்ஸ்அப்புக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சா கூட இதில் நம்ம ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லை நம்மளுக்கு தனியாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இதிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்டேட்டஸ் ஸ்டிக்கர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலாம். இல்லை என் ஃப்ரெண்டை கலாய்க்கணும் அப்படின்ற சமயத்தில் எனக்கு ஒரு ஸ்டிக்கர் வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சா நீங்கள் அதுக்கும் தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட கேலரியை பார்த்தீங்கன்னா சில பெர்மிஷன் கேட்பாங்க. என்னென்னா இந்த ஸ்டோரேஜ் பெர்மிஷன்ஸ்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நீ அக்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது பண்ணணும் அப்படின்றத பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்ம க்ராப் அண்டு இது மாதிரி இந்த இடத்துலேயே நம்ம பண்ணிக்கொள்ளணும். ஸோ இப்போ என்னென்னா நான் க்ராப் அப்படின்றத கொடுக்குறேன், இல்லை ஆட்டோமேட்டிக் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுவே கட் பண்ணி கொடுத்துரும். பட் இது கட் பண்ணும்போது சில நேரத்தில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மேனுவலாக எரேசர் இருக்குது உங்களுக்கு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதே மாதிரி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி, ஸோ இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் பண்ணி நான் என்ன தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு ஜூம் லென்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா எரேஸ் பண்ணும்போது எது எரேஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரியாது. இதை பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்டில் கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் இது ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ அப்ளை கொடுத்தவனையும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமேஜ் மேலே எனக்கு டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஓகேவா? எஸ்ஐன் கொடுத்துட்டு இதிலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீடம் இது மாதிரி, ஸோ ஒவ்வொரு காயின் சாரி இருங்க, அந்த இதை செலக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு வித்தியாசமான டெக்ஸ்டெல்லாம் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களால் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த சைடில் வேணும் அப்படின்றத அல்காரிதம் படி மாற்றிக்கலாம். என்ன கலர், ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளவும் முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டைம் இருக்காது, ஏன்னா அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரன்னிட் கொடுத்துடலாம். ஸோ டன் கொடுத்துட்டு எது எந்த இடத்துல வேணும் அப்படின்றத நம்மளே செலக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனலும் கொடுத்துருக்காங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம். இதை எங்கே நம்ம வைக்கணும் அப்படின்றத கூட நம்மளே செலக்ட் பண்ணிக்கல முடியும். ஸோ இப்போ நான் இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எமோஜி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா ஸ்டிக்கர் இதில் பார்த்தீங்கன்னா எமோஜி ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனலே கொடுக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட நிறைய எமோஜிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கூகுளில் இருக்கக்கூடிய இமோஜிஸ் நிறையவே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். பட் வாட் எவர், இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எமோஜி ஏதாவது ஒன்று போடுவோம், ப்ளூ ஹார்ட்டை போட்டுவிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒன்றும் தெரியாது ப்ளூ ஹார்ட்டுக்கு ப்ளூ. ஓகேவா? ஸோ இதை இப்படி வச்சு விடலாம். ஸோ இது எனக்கு வேணாம் அப்படின்னா கூட இங்கே டெலிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டெலிட் நீங்கள் ஆப்ஷன் கொடுக்கும்போது வைப்ரேட் ஆகுது ஃபோனேவோ.
அது ஒரு நல்ல விஷயம், நான் டெலிட் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை டேக், ஸோ இதை பார்த்தீங்கன்னா எங்கே சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத இந்த இடத்துல கொடுக்கணும். ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு நேம்னா நீங்கள் நான் எஸ்ஐனே கொடுத்துக்கிறேன், எஸ்ஐன் கொடுத்து சேவ் அப்படின்றத கொடுங்க. சேவ் அப்படின்றத கொடுத்து நியூ பேக் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் பேக் என்ன நேம் வைக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் வந்து எஸ்ஐ அப்படின்றதே வச்சுக்கிறேன், என்டர் நிக் நேம். ஸோ அதுவும் எஸ்ஐனே வச்சுக்கிறேன். ஸோ கிரியேட் கொடுக்குறேன். ஓகே, ஓ 30 அதாவது மேக்ஸிமம் 0, அதாவது மூணாவது வேணுமா, மூணு கேப்ஷன் லெட்டராவது வேணுமா, ஓகேவா? ஸோ இப்போ மூணு மூணு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா, மூணு மூணு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இது 100% சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துருச்சு. மினிமம் ஆஃப் அதாவது ஒரு ஸ்டிக்கர், அதாவது ஒரு ஸ்டிக்கர் ஆட் பண்ணோம் அப்படின்னா மூணு விதமான ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா ஆட் டு வாட்ஸ்அப் நீங்கள் செட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இது வந்து நார்மலாக எல்லா இதுலையும் இருக்கிற விஷயந்தான். ஆனால் நீங்கள் மூணு ஃபோட்டோஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்டிக்கர் ரெடி பண்ண முடியும். அது மட்டும் இந்த இடத்துல புதுசாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸை பார்த்தீங்கன்னா மூணு மூணு இமேஜஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதை ஸ்டிக்கர்ஸாக மாற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இதை எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஆட் அப்படின்ற ஆப்ஷன் உங்களை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டு வாட்ஸ்அப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இதை கிளிக் பண்ணுவோம் டேரெக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப் போயிடும். வாட்ஸ்அப்பில் போயிட்டு நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணணும், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது தனிப்பட்ட இஷ்டம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதையும் நீ எடிட் பண்ணும் அப்படின்னா கூட இதை எடிட் பண்ணிக்கல முடியும். திரும்பி எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இதையே வச்சு நீங்கள் எடிட் பண்ண முடியும். யாரோட வேணால் உங்களால் எடிட் பண்ண முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்ற சமயத்தில், ஸோ இப்போ இது ஒன்று தேவை அப்படின்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு வேறு எதுலையாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு டெலிகிராமில் யூஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது கம்யூனிகேஷன் ஆப்பில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூட இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற முடியும். வாட்ஸ்அப்பில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பட் அது இல்லாமல் இன்னும் சில இதுலேயும் நம்மளால் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ. ஸோ இந்த ஆப்பை பற்றி இன்றைக்கான வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த ஆப் நல்லா இருந்துச்சா அப்படின்றத நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிறோம். ஸோ வாங்க ஸ்டுடியோவில் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த sticker.ly அப்படின்ற இந்த ஆப் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேசிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஆப், அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஆப்பை பற்றியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ தான். நீங்கள் கஸ்டமைசேஷன் நெட்டு மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ண போகிறது, மற்றபடி வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. பட் சில நேரத்தில் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். முக்கியமாக Android 10, Android 11 வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஆட்டோமேஷன் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுதான்றதை பாருங்கள். ஒர்க் ஆகலை அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒவ்வொன்றும் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சரி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா 2-3 ஷட்டர் ஆச்சு. அதேமாதிரி உங்களுக்கு ஷட்டர் ஆச்சு அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்பி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோக்கு இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோ முடிஞ்சு. பிடிக்கலன்னு உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் ஐகானிட்டாக கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். ஆல் செட் பண்ணால் தான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கூட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷன் அனுப்பிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணாமே எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடன் உங்களுக்கு தாறு மாறாக கிடைக்கும். அதனால் ஸ்டே டியூன் தேஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிடுவோம். ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சு. நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, பாய்.